தானியல் என்பவர் சும்மா ஒரு சபை நடத்திக்கிட்டு இருந்த ஆளா ஒரு மினிஸ்ட்ரி பண்ணிட்டு இருந்த ஒரு ஆளா வெறும் ஒரு ப்ராஃபட்டாக இல்லை கவர்மெண்ட்டில் ஒரு பெரிய அஃபீஷியல் ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்தில் இருக்கிற ஒரு ஆள் அரசாங்கத்தை ஆட்டி வைத்து கொண்டிருக்கிற ஒரு ஆள் அவருக்கு பல வேலை இருக்குது அதுக்கு நடுவில் கர்த்தருடைய காரியம் வந்துருச்சுன்னு சொன்னோடனே அது எல்லாவற்றையும் ஒதுக்கி வைத்து விட்டு முழு மனசாக உட்காந்து பண்ண ஆரம்பித்தார் நிறைய பேர் இன்னைக்கு அப்படி தான் சொல்லுவாங்க எனக்கு எவ்வளோ வேலை இருக்குது தெரியுமா காலையில் எழுந்திரிச்சு காலையில் நேரம் போகிற வரைக்கும் ராத்திரி படுக்கைக்கு போகிற வரைக்கும் ஒரு பத்து நிமிஷம் ஜோமெண்ட்டு எனக்கு முடியாத காரியம் ஐயா அப்படின்னு சொல்கிறாங்க என்னங்க என்ன வேலை செய்கிறீங்க நான் கடை வச்சுருக்கிறேன் அப்புறம் வேறு என்ன வேலை செய்கிறீங்க ஆஃபீஸில் வேலை செய்கிறேன் எட்டு மணி நேரம் சக்கையாக புழிஞ்சிடுறான் இங்கே அந்தி சந்தி மத்தியான நேரத்தில் ஜெபிப்பேன் என்றவரும் ஜெபத்தில் காத்திருந்து தரிசன அனுபவங்களை பெற்றுக்கொண்டவர்கள் யார் தெரியுமா ஒரு ஆள் ராஜா பெரிய சமஸ்த இஸ்ரவேலுக்கும் ராஜா தாவீது அவர் காலத்தில் ராஜ்யபாரம் பண்ணுவது சுலபமான விஷயம் இல்லை எந்த நேரத்தில் எவன் உள்ளே வருவான்னு தெரியாது ராஜ்யத்தை அப்போ தான் அவங்க ஸ்திரப்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க இதற்கு நடுவில் எப்படி அவருக்கு ஜெவம் பண்ண முடிஞ்சு ஒரு கடை வச்சுருக்கிறவங்களுக்கு ஜெவம் பண்ண முடியலையே ஒரு ஆஃபீஸில் மாத சம்பளத்துக்கு வேலை செய்கிற நமக்கு ஜெவம் பண்ண முடியலையே அதனால் சாக்கு போக்கு சொல்லக்கூடாது சும்மா அப்படி மேன் போக்காக ஜோம் பண்ணிவிட்டு எழுதி கொடுத்துட்டேனே வாக்கு கொடுத்துட்டேனே அப்படின்னு சொல்லி எழுதி வச்சுட்டு ஜோம் பண்ணிட்டு போனால் நீங்கள் தனியாக இருப்பீங்க ஜெபம் தனியாக இருக்கும் அந்த ஜெபத்தில் பிரயோஜனம் இல்லாமல் இருக்கும்